ஏற்கனவே ஒரு மணி நேரம் தாமதமாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கம் இத்தனை மணிக்கு முடிப்போம் என்று சொன்னால் அத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் மூடி விடுவார்கள். இந்த கருத்தரங்கத்தை நிகழ்த்த நேர்ந்திருப்பதே தமிழகத்திலே ஒரு முரண். தமிழகம் பொதுவாக பொதுத்துறைக்கு ஆதரவாக இருக்கும், தமிழகம் குறிப்பாக போக்குவரத்திலே பொதுத்துறையை எந்த காரணத்தை முன்னிட்டு விட்டு தராது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மாநிலம். இது ஒரு வகையில் நம்முடைய அரசு, தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்னுடைய அரசு. பல தோழர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தானே ஓட்டு போட சொன்னீர்கள், நீங்கள் தானே ஓட்டு கேட்டு வந்தீர்கள், நடக்கவில்லையே என்று சொல்லி எங்களை கேட்கிற போது அவர்கள் இந்த அரசு எங்கள் அரசு என்று கருதுகிறார்கள் என்று பொருள். ஆனால் நாங்கள் அரசிடம் அணுகுகிற போது அவர்கள் இந்த அரசோடு எங்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக கருதவில்லை என்ற கேள்வி வந்தால், சட்டமன்றத்திலிருந்து தெரு வரை இது நஷ்டம்தான், நஷ்டத்தில் தான் இயங்கும், லாபத்திற்காக இந்த தொழிலை நாங்கள் நடத்தவில்லை, பொது நோக்கத்திற்காக நடத்துகிறோம் என்று எல்லா முதலமைச்சர்களும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 72 இருந்து தமிழகம் முழுவதும் பொது போக்குவரத்து ஓடியது 72 பிறகு. அதற்கு முன்பு சென்னையில் ஓடியது, குமரியில் ஓடியது, ஊட்டியில் ஓடியது, மீதி இடங்கள் அவ்வளவு கிடையாது. அதுக்கு பிறகுதான் எல்லா இடங்களிலும் பொது போக்குவரத்து வந்தது. இந்த பொது போக்குவரத்து வந்த பிறகுதான் தமிழகத்திலே பல பெரிய அடிப்படை மாற்றங்கள் நிகழ்ந்தது. கல்வியில் நிகழ்ந்தது, தொழில் வளர்ச்சியில் நிகழ்ந்தது, பெண்கள் முன்னேற்றத்தில் நிகழ்ந்தது, எல்லாவற்றிலும் நிகழ்ந்தது. நீங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கல்வி வளர்ந்திருக்கிறது, குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்வி, கிராமப்புறங்களில் இருக்கிற பெண் குழந்தைகளின் கல்வி. எப்போது இலவச பயணம் வந்ததோ அப்போதுதான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அளவுக்கு கூட குழந்தைகளை பஸ்ஸிலே தைரியமாக அனுப்பலாம் என்று பெற்றோர்கள் அனுப்பினார். அனுப்பிய பிறகுதான் பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய கல்வி புரட்சியே தமிழகத்தில் நடந்தது. நாம் மார்கட்டி கொள்வதற்காக தான் ஒரு அடிப்படை காரணம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நீங்க ஊட்டி போன்ற இடங்களிலே நீங்கள் போனால், நீங்க சுற்றுலா போகிற போது மற்ற இடங்களிலே போனால், இங்கெல்லாம் எப்படி மக்கள் வாழ்கிறார்கள், இங்கெல்லாம் எப்படி மக்கள் வந்து போகிறார்கள். ஒரு காலத்தில் 50-50 ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லிமலையிலே இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு கீழே நடந்து வருவார்கள், நடந்து ஏறி போவார்கள், ஏற்காடு அதுதான், கொடைக்கானல் அதுதான் என்றெல்லாம் இருந்த அந்த பகுதி எல்லாம் இன்றைக்கு போனால் பேருந்துகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுத்துறையால் மட்டும்தான் இது சாத்தியம், அதற்காகத்தான் பொதுத்துறை தேவை. அந்த பொதுத்துறையை இன்றைக்கு பலவீனப்படுத்தக்கூடிய முறையில் ஆட்சியாளர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு, இன்றையிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு எங்கே புதிய வீடுகள் எவ்வளவு வரும், எங்கே எவ்வளவு ஜனத்தொகை கூடுதலாக எந்த இடத்திலே வரும் என்று அவர்கள் கணக்கிடுவார். 10 வருடத்துக்கு பிறகு அப்படி கணக்கிட்டு அப்போது நாம் எத்தனை பேருந்து விட வேண்டி வரும் என்றெல்லாம் கணக்கிட்டு போட்டுதான் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி வளர்த்தப்பட்ட கழகம் நம்முடைய கழகங்கள். இந்த கழகங்கள் ஒரு காலத்தில் கடுமையான லாபத்தில், சூப்பர் ப்ராஃபிட்டில் ஓடிய கழகங்கள். இவை இப்போதும் லாபத்தில் ஓட்ட முடியும், சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் என்றால் இன்கம் டாக்ஸ் கட்டுகிற அளவுக்கு லாபம். இன்கம் டாக்ஸ் திடீர்னு பார்த்தா ஒரு 300 பஸ் வாங்குவாங்க. ஏன் சார் திடீர்னு 300 பஸ் வாங்குறீங்க, சேசிஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, நாம சூப்பர் ப்ராஃபிட்ல போறோம், இப்போ இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ்ல பணம் போயிடும், நாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம்னா இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்காது, எதுக்கு கட்டணும், அதுக்காக வாங்கி வைக்கணும்னு சொன்ன காலம் இருக்குது. எப்படி அது மாறியது, ஏராளமான நகர பேருந்துகள் நாம் இயக்கினோம். இன்றைக்கும் 10,000 பேருந்துகள் லாபத்தில் இயங்குகின்றன, 10,000 பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்குகின்றன. ஆனால் அந்த வருமானம் இல்லாமல் இயங்குகின்ற அந்த பேருந்துகள் ஏழை மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு வருமானத்தை தந்து கொண்டிருக்கிற பேருந்துகள் அவை. ஆகவே இந்த பேருந்துகளை நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது, தனியார் பேருந்துகளை இயக்கலாம் நஷ்டத்தை குறைப்பதற்கு என்பது அவர்கள் திட்டம். எந்த இடத்துல தனியார் பேருந்து இயக்குவீர்கள்? இந்த மன்றத்தில் நான் சவால் விடுகிறேன், வருவாய் வராது, ஆனால் இந்த வழித்தடத்தில் நீ இயக்க வேண்டும் என்று ஒரு முதலாளியை, ஒரு பேருந்தை ஒரு மணி நேரம் ஓட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நீங்க 5000 பர்மிட் கொடுத்தீங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது, மினி பஸ் தனியாருக்கு கொடுத்தீர்கள். அன்றைக்கு நாங்கள் ஆட்சேபித்தோம், இது தவறான அணுகுமுறை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தனியார் மையத்தை திரிக்க பார்க்கிறீர்கள், இல்லை இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள், பர்மிட்டும் கொடுத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேருந்து ஓடுகிறது? 1500 பேருந்து ஓடுகிறது. ஏன் 5000 பேருந்து ஓடவில்லை? பர்மிட் கொடுத்தவரெல்லாம் ஓட்ட வேண்டும் என்று ஏன் இந்த அரசாங்கத்தால் சொல்ல முடியவில்லை? யாரெல்லாம் பர்மிட் கேட்டு வாங்கினீர்களோ ஓட்டுகிறனா என்று ஏன் சொல்ல முடியவில்லை? அவருக்கு லாபம் இல்லை, நிறுத்திக் கொண்டார். லாபம் இல்லை, கடையை மூடிக்கொண்டார். இப்ப நீங்க 5000 முழி பேருந்து என்று சொல்கிறீர்கள். இப்போது இந்த பேருந்து எப்படி தெரியுமா? ஏற்கனவே மினி பேருந்துகளுக்கு நம்முடைய பேருந்து ஓடக்கூடிய சர்வ்டு ரூட், அதுல 1 கிலோமீட்டர் போலாம், அதுக்கு மேல போக கூடாது அந்த பஸ், அந்த மினி பஸ். அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஓடாத ரூட்டுக்குள்ள போயிருக்கும். அப்படி 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அவர்களுக்கு பர்மிட் கொடுத்தார். இப்போ நம்ம பேருந்து ஓடுகிற வழித்தடத்தில் 8 கிலோமீட்டர் வரை மினி பஸ்ஸுக்கு அனுமதி என்று இப்போது அறிவித்திருக்கிறார். வேறொன்றுமில்லை, நம்முடைய பேருந்து வழித்தடங்களுக்கு, நம்முடைய பேருந்துகளுக்கு கொடுக்கிற விஷம் என்று பொருள். தனியார் அந்த மினி பேருந்துகளை இயக்க முடியும் என்றால் போக்குவரத்து கழகங்கள் ஏன் இயக்க முடியாது? போக்குவரத்து கழகங்களை இயக்குங்கள், அதற்கு செய்கிற செலவு செலவே அல்ல, அதற்கு செய்கிற செலவு மூலதன செலவு, அதற்கு செய்கிற செலவை இந்த சமூகத்திற்கு நீங்கள் போடுகிற மூலதனம், சமூகத்திற்கு நீங்கள் செய்கிற கட்டமைப்பு, இந்த சமூகத்துக்கு அடித்தளத்துக்கு நீங்கள் போடக்கூடிய உரம், அது செலவல்ல. போக்குவரத்துக்கு செய்கிற செலவை செலவாக பார்த்தால் அது மக்கள் நல அரசாக இருக்க முடியாது. நான் தமிழகத்துக்கு மட்டும் சொல்லவில்லை, நான் கேரளத்துக்கும் சொல்லுகிறேன், எல்லா மாநிலத்துக்கும் சொல்லுகிறேன். இதுதான் தொழிற்சங்கங்களின் நிலை. 1000 கஷ்டம் அரசுக்கு வரலாம், தொழிலாளர்களை பார்த்து தொழிற்சங்கத்தை பார்த்து இந்த கஷ்டம் இருக்கிறது, 1 வருடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், 1.5 வருடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சம்பளத்தை நாங்கள் தள்ளி தருகிறோம், உங்கள் நிதியை நாங்கள் தள்ளித்தரும், பச்சைப்படி தள்ளித்தரு நீங்கள் கேட்கலாம், அது வேறு. ஆனால் இப்போது நீங்கள் பின்பற்றக்கூடிய முறை அனைத்தும் தவறு. 20,000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளி பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள். ஓய்வு பெற்றவன் பணம் 5000 கோடி உங்கள் கையில் இருக்கிறது. அவனுக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை, அவன் உயர்வையும் பணத்தை நீ தரவில்லை. 30 ஆண்டுகள் உழைத்து சேமித்து நான் ஓய்வு பெறுகிற போது கிடைக்கும் என்று காத்திருந்த அவன் இப்போது இலவு காத்த கிளியாகிவிட்டான், வெறுங்கையோடு வெளியே போகிறான். 22 மாதங்களாக நீங்கள் கொடுக்கவில்லை, என்ன நியாயம் இது? எத்தனை அமைச்சர், எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் தன்னுடைய சம்பளத்தை அல்லது ரிட்டையர் ஆனவர்கள் 22 மாதம் கழித்து அவருடைய ஓய்வு பலனை பெற்றுக் கொள்வார்? இதுவெல்லாம் ரொம்ப 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 அநியாயம். நீங்க சொல்லுங்கள், ஒரு 6 மாதம் ஒரு 50% வச்சுக்கோங்க, ஒரு 25% வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய வேலையை நீங்க பாருங்க, மீதி நான் கொடுத்துறேன். நீங்க கேளுங்க, தொழிலாளி ஒத்துக்கொள்வார், தொழிற்சங்கங்கள் ஒத்துக்கொள்ளும், அரசின் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் செய்த 109 மாதம் பச்சைப்படி கொடுக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு தொழிலாளியும் இப்படி வஞ்சிப்பீர்களா? அரசுக்கே கஷ்டம் என்றால் தொழிலாளியின் குடும்பம் என்ன பெரிய வழக்கில் இருக்கிறதா? இந்த 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 அரசின் இந்த அணுகுமுறை என்பது எந்த வகையிலும் ஒத்து வராது. நீங்கள் கடன் பெற்றோ வேறு வகையிலோ முன்னுரிமை கொடுத்து செலவு செய்ய வேண்டிய இடம் துறையில், அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்ப நீங்க தொழிலாளர்கள் வந்து நீங்க இறந்து போன தொழிலாளியுடைய வாரிசுகளுக்கு வேலையை கூட நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. பல இடங்கள் என்ன சொல்றீங்க, டிரைவர் லைசன்ஸ் இருக்கு உனக்கு வேலை தர மாட்டேன், கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கு வேலை தர மாட்டேன், ஏயா தர மாட்டேன், டிரைவர் கம் கண்டக்டரா இருந்தா தான் கொடுப்பேன் என்று நீங்க ஒரு வியாக்கியானம் சொல்றீங்க. அப்படி கொஞ்சம் பேரை வடிகட்டி வைத்திருக்கிறீர்கள். ஆகிய இறந்தவர் பிள்ளைகளுக்கு கூட வேலை இல்லை, நீங்க அந்த இடங்களில் எல்லாம் கான்ட்ராக்டை வைத்து நிரப்போம் என்று சொல்லுகிறீர்கள். அதுக்கு என்ன பொருள்? இறந்தவனுக்கு கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை தர வேண்டும் என்ற அந்த வார்த்தை, என்ற அந்த வாக்குறுதியை, அந்த 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 நிலை, அந்த நியதி நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த இடத்துல கான்ட்ராக்ட், அந்த இடத்துல ஒப்பந்த தொழிலாளி என்று சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம்? எந்த நியாயத்தில் இது அடைபடும்? நீங்க எந்த மாடல் வேணாலும் சொல்லுங்க, எந்த மாடலுக்குள்ள இது வரும்? 1.5 வைத்துக் கொள்ளுங்கள்,
இங்கே காலி பணியாக இருக்கக்கூடிய 20,000 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. தொடர்ந்து கேட்ட பிறகு இப்போது ஒப்பந்த முறையில் நிரப்போம் என்ற நிலை நீங்கள் எடுக்கிறீர்கள். இது எந்த வகையிலும் ஏற்க முடியாதது. படிப்படியாக இங்கே தனியார் மையத்தை நீங்கள் புகுத்துகிறீர்கள் என்று பொருள். இடஒதுக்கீட்டை பேசுகிறோம், சமூக நீதியை பேசுகிறோம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது, உள் ஒதுக்கீடு பாராட்டு என்றெல்லாம் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒப்பந்த முறையிலே ஆள் எடுக்க ஆரம்பித்தால் எந்த சமூக நீதி, எந்த இடஒதுக்கீடு எங்கே இருக்கும்? யாருக்கு சாதகமான வேலை? நீங்க உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். நிரந்தர தன்மையுள்ள வேலைகளில் நிரந்தர பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்கிற சட்டம் அமலாக்கப்பட வேண்டும். எங்காவது, எந்த இடத்திலாவது, எந்த தீர்மானத்திலாவது, எந்த அறிக்கையிலாவது, எந்த பேச்சிலாவது, நானோ இங்க இருக்கிற அருமை தலைவர்களோ ஒரு வார்த்தை சட்டத்திற்கு விரோதமாக, சட்டத்திற்கு மேலாக நாங்கள் கேட்டதாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஒரு வார்த்தை பேசியிருப்போமா? ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்தி தவறா? 480 பணி நிரந்தர சட்டத்தை அமுல்படுத்த தவறா? சட்டத்தை தானே அமுல்படுத்த சொல்லுகிறோம். சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இல்லாமல் அரசு எதற்கு இருக்கிறது? அதிகாரிகள் எதற்கு இருக்கிறார்கள்? அமலாக்கத்துறை எதற்கு இருக்கிறது? பிடிக்காதவனை வேட்டையாடத்தான் இருக்கிறதா? சட்டம் தானே. இந்த சட்டத்தை அமுல்படுத்த என்று நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. ஆமாம், கரெக்ட், சட்டம், பணி நிரந்தரம் செய்யுங்கள், கரெக்ட், கான்ட்ராக்டில் ஆறு எடுக்காதீர்கள், நீங்கள் விட்ட டெண்டரை ரத்து செய்கிறேன், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. ஒரு முறை 1989 பால் பண்ணை தொழிலாளிகள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த வழக்கிலே அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அப்பீலுக்கு போகிற ஒரு நிலைமை வந்த போது சட்டமன்றத்திலே பேசினார்கள், சுப்பராயன் பேசினார்கள், வெளியே இருந்தாலும் எல்லோரும் தகராறு செய்தோம். அப்போது கலைஞர் சொன்னார், தொழிலாளிக்கு சாதகமாக கீழ்கோட்டிலே ஒரு தீர்ப்பு வருமானால் அதை எதிர்த்து அப்பீல் செய்கிற அற்பத்தனம் இந்த ஆட்சிக்கு கிடையாது என்று அறிவித்தார். அவர் சொன்ன வார்த்தை அற்பத்தனம் இந்த ஆட்சிக்கு கிடையாது என்பது கலைஞர் சொன்ன வார்த்தை. ஒரு வார்த்தையின் அர்த்தமும் ஆழமும் புரியாதவர் அல்ல அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு மாநகர போக்குவரத்திலே இந்த டெண்டர் விடுவது தவறு என்று கீழ்கோட்டிலே தீர்ப்பு தருகிறார்கள், நீங்கள் மேல்கோட்டுக்கு போயிருக்கிறீர்கள், இது என்ன தனம் தெரியும், மேல் முறையீட்டிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரியும். ஆனாலும் கால தாமதமாகட்டும், 5 வருடம் 6 வருடம் சாகட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இதுவெல்லாம் அதிகாரிகளுடைய மிக மோசமான என்ன புத்தி? கிராமங்களிலே ஓனானை பிடித்து அதை அடித்து அதுக்கு எருக்கம்பாலை ஊத்தி அது கழுத்துல கைத்த கட்டி அது படுகிற துன்பத்தை ரசிக்கிற கொடுங்கோல் சில பையன்களை போன்றவர்களை இந்த அதிகாரிகள். ஆகவே தயவு செய்து, இங்க இருக்கிற மிக உயர்ந்த கட்டமைப்பு தமிழகத்திலே இருக்கிறது, ஏராளமான நிலம் இருக்கிறது, ஏராளமான பணிமனை இருக்கிறது, ஏராளமான பேருந்துகள் இருக்கின்றன, திறமையான தொழிலாளிகள் இருக்கிறார்கள், இதிலே பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த போக்குவரத்து கழகங்களை நாம் தூக்கி நிமிர்த்த முடியும். தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல நூற்றுக்கணக்கான விருதுகளை பெற்ற போக்குவரத்து கழகங்கள் நம்முடைய கழகங்கள். ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர அதற்கு எதிரான காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கைவிடுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்திலேயே நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது எங்கள் கொள்கை என்று, உயர் நீதிமன்றத்திலே வழக்கு அப்பீலுக்கு போகிற போது நீங்கள் என்ன எழுதி தருகிறீர்கள்? அரசாங்கத்தின் கொள்கை எது? தனியார் மயம் கான்ட்ராக்டிலே தொழிலாளிகளை எடுப்பது எங்கள் கொள்கை முடிவு என்று நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டில் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். நிறுத்திக் கொள்ளுங்கள், வழக்கை திரும்ப பெறுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வருத்தப்படுவீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு போனாலும் கான்ட்ராக்ட். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எல்லாம் தொழிற்சங்க இயக்கத்திற்குள்ளே வருகிற போது, இங்க இருக்கிற பழைய தலைவர்களுக்கு தெரியும், தொழிற்சங்க இயக்கத்துக்குள்ளே வருகிற போது ஒரு ஃபேக்டரி 100 பேர் இருந்தார், அதுல 90 பேர் 95 பேர் நிரந்தர தொழிலாளியா இருப்பான், 5 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளியா இருப்பான், அது அவன் தோட்டத்துல வேலை பார்ப்பான், மத்ததுல வேலை பார்ப்பான். ஆனா இன்னைக்கு 5 பேர் நிரந்தர தொழிலாளி, 95 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி. தி டெமோகிராபி ஆஃப் தி ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலையினுடைய தொழிலாளர் நிலையே தலைகளாகிவிட்டது. ஸ்ரீபெரும்புதூர் போங்க, காஞ்சிபுரத்துக்கு போங்க, எங்க வேணாலும் நீங்க போங்க, தொழிற்சாலைகள் நெடுக நடக்கிற இந்த கொடுமைகள், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோம சாம்ராஜ்யத்திலே அடிமைகள் இருந்தார்கள், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கப்பல்களிலே இருக்கிற அடிமைகள் ரொம்ப கொடூரமானவர்கள். தொழில் நிலத்துல அடிமை இருந்தால் கூட தப்பி ஓடி விடலாம், கடல்ல போற கப்பல்ல அடிமையாக இருந்தா நீங்க எங்க போக முடியும்?
கோபப்பட்டாலும் போக முடியாது, என்னப்பட்டாலும் போக முடியாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இன்றைக்கு தொழிற்சாலைகளில் நிலவுகிறது. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. எந்த முதலாளி, தென்கொரிய முதலாளி, ஜப்பான் முதலாளி, அமெரிக்க முதலாளி, இங்கு இருக்கிற தொழிலாளியை விட, இங்கு பிறந்து வளர்ந்தவரை விட, இந்த மண்ணினுடைய மைந்தனை விட, லாபத்திற்காக வருகிற, லாபமெல்லாம் முடிந்தால் திருப்ப போற போகிற அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் பிடிக்காதீர்கள். சட்டத்துல என்ன உண்டு அதை மட்டும் செய்யுங்கள். தொழிற்சங்கங்களை நீங்கள் அனுமதியுங்கள். தொழிற்சங்கத்தை முதலாளிகள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். தொழிற்சங்கத்தையே வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். வைத்தால் டிஸ்மிஸ், வைத்தால் நடவடிக்கை. அதுதான் இப்போது புதிய தொழிற்சாலை நின்று நடக்கிறது. சட்டப்படியான உரிமையை அந்த தொழிலாளி அனுபவிக்க அனுமதியுங்கள். அப்படி அனுமதிக்க மறுத்தால் அதை எதிர்த்த போராட்டம் நடக்கும். அது இப்போ ஸ்ரீபெரும்புதூர் நடக்கிறது, பல இடங்களிலே நடக்கிறது, நடக்கும். தொழிற்சங்கம் என்றால் என்ன? தொழிற்சங்கம் என்பது தொழிலாளியினுடைய அதிகாரம், தொழிலாளியினுடைய ஆயுதம், தொழிலாளியினுடைய போர்வாளம், தொழிலாளியினுடைய கவசம். அதுதான் அவனுக்கு அனைத்து. எந்த விலை கொடுத்தும் தொழிற்சங்கை, தொழிற்சங்கத்தை அவன் காப்பாற்றுவான், தொழிற்சங்கத்தை அமைப்பான். இதுதான் 200 ஆண்டுகள் வரலாறு. உலகத்தில் சாம்சங் என்கிற கம்பெனி பல 100 கோடி செலவானாலும் செய்வேனே தவிர எந்த தொழிற்சங்கத்தையும் 1 நிமிடம் கூட அனுமதிக்க மாட்டேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த ஒரு நிர்வாகம். பல ஆண்டுகள் தொழிற்சங்கங்களை அவர்கள் அறிந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இப்போது தொழிற்சங்கத்திற்கு முன்னால் தென்கொரியாவில் அவர்கள் தலைநகரத்திலேயே மண்டிவிட்டு விட்டார்கள், போராட்டத்தின். தமிழகத்திலேயும் சாம்சங்கிலே நாம் தொழிற்சங்கத்தை ஏற்றி அமைத்து விட்டோம், நம்முடைய கொடியை பறக்க விட்டு விட்டோம். மோதல் என்றால் சந்திப்போம். தொழிலாளர் உரிமையிலே விளையாட வேண்டாம். அவனுக்கு வேறொன்று நீங்கள் தர வேண்டாம், உரிய சம்பளத்தை கொடுக்கும். குறைந்தபட்ச கூலி தர மாட்டீர்களா? குறைந்தபட்ச கூலி, அது பேர் பாருங்க கூலி. முதலாளிக்கு லாபம் ஒன்று இருக்குதுங்க. என் கூலி குறைந்தபட்ச கூலி என்று நீங்கள் வரையறுப்பதை போல முதலாளிகளின் லாபத்திற்கும் நீட் பேஸ்ட் ப்ராஃபிட், குறைந்தபட்ச தேவைக்கேற்ற குறைந்தபட்ச லாபம் என்று ஒரு வரையறை வையுங்கள். மீதி பணத்தை அரசாங்கத்தில் கட்ட சொல்லுங்க. முடியுமாவளால யாருக்கான ஆட்சி? மேல இருக்கிறவங்க இதை எதையும் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மேல இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை, டெல்லியில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை. அவங்களுக்கு மாடா மனுஷனானா மாட்டு பக்கம் போற பயனுங்க. ஆகவே இந்த அவர்களை எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களை எதிர்த்த போரில், அவர்களை எதிர்த்து நடக்கிற சித்தாந்த போரில், அவர்களை எதிர்த்து நடக்கிற அரசியல் போரில் நாம் இந்த அரசாங்கத்தோடு உறுதியாக நிற்போம், இணைந்து போராடுவோம். ஆனால் இந்த அரசு சில அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரிலே ஏதேனும் இது போன்ற தவறுகளை செய்வார்கள், ஆனால் தொழிலாளிக்கும் அரசுக்கும் முரண்பாடு வருமானால் நாம் அத்தனை பேரும் தொழிலாளி பக்கம் நிற்போம். 8 மணி நேரம், 12 மணி நேரம் பிரச்சனையிலே எப்படி இந்த அணி அத்தனையும் தொழிலாளி பக்கம் நின்று அந்த ஒரே நாளில் அதை சாதித்ததோ அதே போல் மீண்டும் சாதிப்போம். போக்குவரத்து கழகங்களை காப்பாற்றுகிற அந்த போரிலும் நாம் சாதிப்போம் என்று கூறி இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.